ஹாய் விவர்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து சாம்பார் பவுடர் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இந்த ஒரு சின்ன உலக்கு இருக்குது. இந்த உலக்கை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து என்னென்னலாம் சாம்பார் பவுடருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோவில். வாங்க பாருங்கள், இதுக்கு வந்து ஃபுல்லாக இது வந்து ஒரு 100 கிராம் இருக்குங்க. இது ஃபுல்லாக வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா மல்லி வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து மல்லிக்கு பாதி அளவு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாதி அளவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதையும் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். ஜீரகமும் சேம் பாதி அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறேன். இதையும் தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்னா துவரப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். துவரப்பருப்பு வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா கால் பகுதி வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா உளுந்தம்பருப்பு, அதே கால் பகுதி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது மல்லி முழுசு, அதுக்கு பாதி வந்து கடலைப்பருப்பு ஜீரகம், அதுக்கும் பாதி கால்வாசி வந்து துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு. பாருங்கள், நெக்ஸ்ட் அரிசி வந்து அதே அளவுக்கு கால் கப் வந்து எடுத்துக்கிறேன். எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற அரிசி இல்லை பச்சை அரிசி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து இதுக்கடுத்து என்னென்னா மிளகு ஆட் பண்ணுறேன். மிளகு வந்து என்ன எப்படி ஆட் பண்ணுறேன்னா அந்த கால்வாசிக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகு. அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு என்னென்னா வெந்தயம் எடுத்துக்கலாம். அந்த கால்வாசிக்கும் கம்மியான ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே சரியாக வரும். பாருங்கள், அதையும் செப்பரேட்டாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன எடுத்துக்கிறேன்னா காயம் வந்து. இது வந்து முழு காயங்க. இதை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் அந்த சாம்பார் பொடி கூட. பாருங்கள், அந்த அளவெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி தான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மல்லி வந்து ஃபுல் கப்பு முழுசாக. இப்போ உங்களுக்கு அந்த 100 அளவு இல்லைன்னா எந்த ஒரு பாத்திரம் ஒரு கிண்ணம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஃபுல்லாக வந்து மல்லி, பாதி வந்து கடலைப்பருப்பு ஜீரகம், அதுக்கும் பாதி வந்து துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு அரிசி, அதை விட ஒரு ஸ்பூன் கம்மியாக வந்து வெந்தயம் மிளகும் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த 100 இல்லைன்னா கூட இந்த சின்ன கிண்ணத்தை மெஷர் பண்ணி கூட இப்படி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக மிளகாய் வத்தலும் எடுத்துக்கலாம். இவ்வளவும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அதை நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விடுங்க. அந்த மல்லியோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனது நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்பையும் வந்து கருக்க விடாமல் நம்ம வந்து வறுக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் மல்லியை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பையும்.
பாருங்கள் நல்லா லைட்டாக ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். ஜீரகம் வந்து லைட்டாக வறுத்தாலே போதுங்க, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். உடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வறுத்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஹெல்த்தியான சாம்பார் பவுடர் போடுங்க. ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுங்க, சாம்பார் வந்து நல்ல மணமாகவே இருக்கும். பாருங்கள் ஜீரகம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஜீரகத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன். அது கூட அரிசி. இது மூணையும் நல்லா சேர்த்து நம்ம ஒரு இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா, அந்த அரிசி வந்து இந்த பொரி அரிசி மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள் அரிசி நல்லா பொரி அரிசி வந்துருச்சு, அந்த பருப்புமே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா வெந்தயம் வந்து எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து பார்த்தே சேருங்க, ரொம்ப வெந்தயம் ஆட் பண்ணால் கூட வந்து கசக்க ஆரம்பிக்கும் பொடி. பாருங்கள் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிளகா வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து 50 கிராம் நீங்கள் அளவு இல்லை அப்படின்னா 2 கை குத்தளவுக்கு வந்து மிளகா வத்தல் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சாம்பார் பவுடரை வந்து மிளகா வத்தல் உரப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதனால் வந்து நம்ம எப்போவுமே கம்மியாக சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. 50 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த அளவுத்தெல்லாம் 2 கை குத்தளவுக்கு மிளகா வத்தலே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இது கூட வந்து பெருங்காயம் வந்து லைட்டாக அந்த சூடில் பரட்டி விட்டு நம்ம அந்த பெருங்காயத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பெருங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட சாம்பார் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணி மொத்தமாக திரித்து வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம தனித்தனியாக வறுத்து வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து பவுடர் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்மளோட பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வந்து விரித்து வைங்க. அது லைட்டாக ஹீட்டாக இருக்கும், உடனே வந்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். பாருங்கள் இதிலே வந்து உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த பொடி கூட சேர்த்து வச்சா சாம்பாருக்கு வந்து இந்த பொடி மட்டும் சேர்த்தாலே போதும், வேறு எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. பாருங்கள் நம்மளோட சாம்பார் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.